தரையிலிருந்து வானிலுள்ள இலக்கை அழிக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணையை ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ இஸ்ரேல் விண்வெளி நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கியுள்ளது. நடுத்தர தூரம் பாயக்கூடிய இந்த ஏவுகணை ஒடிசாவின் பாலசோர் கடற்கரையிலிருந்து நேற்று வெற்றிகரமாக ஏவி பரிசோதிக்கப்பட்டது. நடுவானில் இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட ஆளில்லா விமானம் வன்ஷியை துல்லியமாக ஏவுகணை தாக்கி அழித்ததாக டிஆர்டிஓ அதிகாரிகள் கூறினர். 60 கிலோ எடையுள்ள ஆயுதங்களுடன் 100 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து சென்று இலக்கை தாக்கும் திறன் படைத்த இந்த ஏவுகணையை பொதுத்துறை நிறுவனமான பாரத் டைனமிக்ஸ் தயாரித்துள்ளது. ராணுவத்தில் இந்த ஏவுகணை சேர்க்கப்பட்ட பிறகு நமது படைகளின் போர்த்திறன் அதிகரிக்கும் என டிஆர்டிஓ அதிகாரிகள் கூறினர். ஏவுகணை சோதனைக்கு முன் ஏவுதளத்திலிருந்து 2.5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் வசிக்கும் 8100 பேர் தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டனா்.